பிஜிடிஆர்பி வயது உச்சவரம்பு 2 வருடங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. பொது பிரிவினருக்கு 42 வயதாகவும் மற்ற பிரிவினர்களுக்கு 47 வயதாகவும் வயது வரம்பு உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் பிஜிடிஆர்பி கண்டிப்பாக தள்ளிப்போகும். மேலும் கால அவகாசம் வழங்கப்படும் என்று தெரிகிறது. வாங்க பார்க்கலாம். பள்ளிக்கல்வி, பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் செயல்படும் அரசு தொடக்க, நடுநிலை, உயர்நிலை, மேல்நிலைப் பள்ளிகளில் ஆசிரியர்கள் நேரடி நியமனம் சிறப்பு விதிகளில் நிர்ணயிக்கப்பட்டுள்ள ஆசிரியர்களின் நேரடி நியமனத்திற்கு பணி நாடுநர்களுக்கான உச்ச வயது வரம்பினை உயர்த்துதல் ஆணை வெளியிடப்படுகிறது. பள்ளிக்கல்வித்துறை 4/18/2021 பார்த்தீங்கன்னா பல அரசாணைகள் கொடுத்துருக்காங்க. இதில் மெயினாக பார்த்துருக்கீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா 40 வயது என்பதை 42ஆகவும் பொது பிரிவினருக்கு, மேலும் 45 வயது என்பதை 47 வயதாகவும் கொடுத்துருக்காங்க. எனவே இது அனைவருக்கும் மிக மிக முக்கியமான ஒன்று. அதாவது பொது பிரிவினருக்கு 40லிருந்து 45ஆகவும் இதர பிரிவினருக்கு 45லிருந்து 50ஆகவும் உயர்த்தப்படுகிறது. 5 வருடம் சேர்த்து கொடுக்குறாங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் 9/9/2021 அன்று வெளியிடப்பட்ட அறிவிக்கைக்கு இந்த உயர்த்தப்பட்ட உச்ச வயது வரம்பு பொருந்தும். இவ்வாறு உயர்த்தப்படும் உச்ச வயது வரம்பினை 31/12/2022 வரை சிறப்பு நிகழ்வாக 1 வருடம் மட்டுமே இந்த வாய்ப்பு தரப்படுகிறது. இந்த உயர்த்தப்பட்ட உச்ச வயது வரம்பு 31/12/2022 வரை வெளியிடப்படும் பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் உள்ள ஆசிரியர் பணி நியமனம் தொடர்பான அறிவிக்கைகளுக்கு பொருந்தும் என்று விதி கொடுக்கப்பட்டுள்ளது. அரசு முதன்மைச் செயலாளர் கவர்லா உஷா. இதை போன்ற பிஜிடிஆர்பி சம்பந்தமான அத்தனை தகவல்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நண்பா, நன்றி, வணக்கம்.